வேட்டையன் பப்ளிக் ரிவ்யூ அப்படின்னு போட்டாலே எந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் மக்கள்கிட்டேருந்து வந்திருக்கு, அது மாதிரி புக்கிங்கில் எப்பேற்பட்ட ஒரு ரெக்கார்டை வந்து வேட்டையன் வந்து இன்னமும் படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ சூப்பராக அதை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு வீடியோவாக தங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில். அதை தான் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. போட்டு வேட்டையன் மேனியா எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உண்மை தான், ஏன்னா எல்லா ரெக்கார்ட்லேயுமே இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் வந்து கிட்டத்தட்ட 500 crores மார்க்கை வந்து டே ஒன்லியே கிராஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு ஆந்திரா தெலுங்கானாவில். அதுமாரி திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலருடைய ரெக்கார்டை அசால்ட்டாக வேட்டையன் வந்து தட்டி தூக்கிருச்சு. ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் டே ஒன்ல 41.5 lakhs அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருந்துச்சு. வேட்டையன் வந்து 50.8 lakhs, அதாவது கிட்டத்தட்ட 9 lakhsக்கு மேலே அதிகமாக வேட்டையன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. வேறு மற்றவங்களுக்கெல்லாம் கற்பனை தான் அதெல்லாம். அதேமாரி கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா டே ஒனில் கிட்டத்தட்ட 4+ crores வந்து அசால்ட்டாக தாண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வேட்டையன் வந்து அங்கே கிட்டத்தட்ட 6.85 crores வந்து கிராஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு. இந்த வீக்கெண்டில் கிட்டத்தட்ட 15 crores வந்து அசால்ட்டாக தாண்டி போயிடும் வேட்டையன் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்ஸ் தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தி. அதேமாரி தமிழ்நாட்டிலையும் இந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டு, ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா எல்லாத்துலேயும் அப்படி ரெக்கார்டுனா ஓவர்சீஸ்லேயும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. யுஎஸ்ஏ, யுஏஇ, சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடங்கள்லேயுமே வேட்டையன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். டிஜே ஞானவேல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ பேட்டிகளில் எனக்கு வந்து ஜெயிலருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து பீட் பண்ணணுங்கிறதுலாம் என்னுடைய இலக்கு கிடையாது, என்னுடைய வேலையும் அது கிடையாது. நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன், நல்ல ஒரு கண்டென்ட்டை ரஜினி சார் வச்சு சொல்லியிருக்கேன், அது போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், அதுதான் என்னுடைய இலக்கு, அதுக்கு தான் அந்த படத்தை நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் வசூல் இதை பீட் பண்ணணும் அதை பீட் பண்ணணுங்கிறதுலாம் அவருடைய எய்ம் கிடையாது. ஆனால் அவருடைய எய்மாக அது இல்லாட்டியுமே கூட அதை வந்து வேட்டையன் சாதிச்சிருச்சு. அதேமாரி வேட்டையனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஆன்லைனில் நடக்கக்கூடிய அந்த ஆப்ஸு, அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக அந்த நாங்கள் டீச்சிங் பண்ணுறோன்னு சொல்லி அதில் பண்ணக்கூடிய ஸ்கேம்ஸ், இது மாதிரி பல விஷயங்கள், என்கவுண்டர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கெட்டது அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக சொன்னதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை அற்புதமாக பொழுதுபோக்கு அம்சங்களோடு கலந்து டீச்சிங் ஞானவேல் அவர்கள் அழகாக கொடுத்துருக்கிறார் திரைக்கதையில். அதுதான் வேட்டையனுடைய ஒரு வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. சில குரூப்ஸ் அங்கங்கே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கு, கடைசி வரைக்கும் பரப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது மூலமாக எந்த பாதிப்பும் வேட்டையன் படத்துக்கு வந்து ஏற்பட போகிறது கிடையாது, வசூல்லையும் அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த போவது கிடையாது. இதெல்லாம் பண்ணி மக்களை தியேட்டருக்கு வரவிடாமல் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க, அப்படி நினைக்கிறவங்க பரிதாபத்திற்குரியவர்களாகத்தான் நம்ம வந்து பார்க்குறோம், வேறு என்ன பண்ணுறது. மேலும் நீங்கள் வேட்டையனுடைய இந்த அடுத்தடுத்த தொடர் சாதனைகள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.